வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் கீமா பிரியாணி. இதை ஈஸியா குக்கர்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கீமா பிரியாணி செய்ய என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி இலை 2, பட்டை ஒரு சின்ன துண்டு, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயம் தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், 1 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், புதினா 1/2 கைப்பிடி அளவு, 6 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, 10 சின்ன வெங்காயம் போட்டு கோர்ஸா பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். 2 கப் பாஸ்மதி அரிசி 2 வாட்டி கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். இது ஒரு 20-30 மினிட்ஸ் அட்லீஸ்ட் ஊறணும். 1/2 kg மட்டன் கீமா எடுத்திருக்கேன். முதல்ல இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் வந்து கொரக்கொரன்னு அடிச்சு வச்சிருக்கேன், அது 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதில் கொஞ்சோண்டு தண்ணி போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போட்டு மட்டன் குக் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும். 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 1-2 விசில்ஸ் விட்டா கரெக்டா இருக்கும். கொத்துக்கறி சீக்கிரம் குக் ஆயிடும் இல்லையா. ப்ரெஷர் அடங்கிச்சு. இப்போ குக்கர் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். கீமா வந்து குக் ஆயிருக்கு. இது ஒரு வேளை சரியா குக் ஆலாட்டி கூட பரவாயில்ல, நம்ம எப்படியும் திரும்ப பிரியாணில குக் பண்றப்போ நல்லா குக் ஆயிடும். இந்த கீமா பிரியாணி ஈஸியா ப்ரெஷர் குக்கர்ல எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஆல்ரெடி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ போடுறேன். நம்ம போடுற ஆயிலோ கீயோ வந்து அந்த பேனை கவர் பண்ற அளவுக்கு இருக்கணும். எண்ணெயும் கீயோ நல்லா காயிட்டோம். இப்ப நம்ம ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். ஸ்பைசஸ்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே பிரியாணிக்கு வந்து ஆனியன்ஸ் வந்து டொமேட்டோ சோட டபுள் மடங்கு இருக்கணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்லாட்டி தக்காளி பிரியாணி மாதிரி ஆயிடும். தக்காளி வந்து கம்மியா தான் இருக்கும் பிரியாணியில. நான் கொஞ்சம் உப்பு போட்டுடுறேன். ஆனியன்ஸ் குக் ஆகிறப்பே கல்லுப்பு தான் போடுறேன், ஆனால் அது கரைஞ்சிடும். நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கலர் மாறினா போதும். ஆனியன்ஸ் வந்து இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போ வந்து நான் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு. இது வந்து நான் கொஞ்சம் ரஃப்பாக தான் அரைச்சிருக்கேன். அதனால் நம்ம பச்சை வாசம் போகணும் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. 1-2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். நம்ம போட்ட சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தான் நல்லா பச்சை வாசனை போக வதக்கியாச்சு. அடுத்தது வந்து நான் புதினா, டொமேட்டோஸ், அப்புறமா கிரீன் சில்லி எல்லாமே ஒன்றாவே போட்டுருந்தேன். இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். எல்லாமே நான் ஒன்றா போட்டு வதக்கிறேன். பட் நல்லா எண்ணெய் விடுற அளவுக்கு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். உப்பு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இது வந்து 5-10 மினிட்ஸ் ஆகும். சிம்மிலையோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நான் ஆல்ரெடி குக் பண்ணி வச்ச கொத்துக்கறியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே வாட்டரோட தான் ஆட் பண்ணுறேன். கொத்துக்கறி ஆட் பண்ணிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொத்துக்கறியும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து இந்த டம்ளரில் 2 கப்ஸ் அரிசி எடுத்துருக்கேன். ஸோ 4 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ 1 கப்பு பால் ஊற்ற போகிறேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். சூடான பால் கூட ஊற்றிக்கலாம், ஆனால் காய்ச்சின பாலாக இருக்கணும். நான் இது வந்து கர்ட் ஆட் பண்ணல, பால் தான் ஆட் பண்ணுறேன். இப்படி பால் ஊற்றுறதுனால பிரியாணிக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். தண்ணி வந்து நீங்கள் பிரியாணிக்கு வந்து 1:2 கணக்கில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 3 கப் தண்ணி 1 கப் பால் ஊற்றிருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கணும். அரிசி போடுறதுக்கு முன்னாடி தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்கணும். இப்போ வந்து நம்ம ரைஸ் போட்டுடலாம். 20-30 மினிட்ஸ் ரைஸ் ஊறிந்தால் நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் பிரியாணி கிடைக்கும். இப்போ வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் கோக்கனட் ஆயில் ஊற்றிக்கிறேன். இந்த கோகோனட் ஆயில் எதுக்கு போடுறேன்னா, நான் தேங்காய் பால் ஊற்றலை, ஆர்டினரி பால் தான் ஊற்றிருக்கேன். ஸோ கோகோனட் ஆயில் போட்டோன்னா ஒரு கோகோனட் மில்கில் குக் பண்ண ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ வந்து இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 1 விசில் வச்சுட்டு சிம்மில் வந்து 5-10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
வாவ் செம அரோமாவா இருக்கு கிச்சனே ரொம்ப நல்ல அரோமாவால ஃபில் ஆயிருக்கு இப்போ வந்து இங்க நான் கொஞ்சம் சாஃப்ரன் வந்து கொஞ்சம் வாட்டர்ல போட்டு mix பண்ணி வச்சிருக்கேன் அத ஆட் பண்ணிட்டேன் ஒரு நல்ல फ्लेवर கொடுக்கும் அடிஷனல் फ्लेवर 1 பாட் மட்டன் கீமா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ சைடுல இருந்து பிரியாணி கிளறி விட்டுறலாம் மேலே மட்டும் மசாலா இருக்கும் சோ எல்லாமே கிளறி விட்டதனால ஈவனா மசாலா ஸ்ப்ரெட் ஆயிடும் இப்போ வந்து மேலே கொஞ்சோண்டு புதினா தூவி மூடி வச்சறேன் நம்ம சாப்பிறப்ப ஓபன் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும் இந்த கீமா மட்டன் பிரியாணியை நீங்களும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நான் ஒரு ஈஸியான மெத்தட் தான் சொல்லிருக்கேன் இதுலயே தம் போடு பண்றதுனா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அது டேஸ்ட் டிஃபரண்டா இருக்கும் பட் இது வந்து டக்குன்னு நீங்க பண்ணிரலாம் வெறும் மட்டன் சிக்கன் பிரியாணிக்கு கீமால நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா இது ஒரு டிஃபரண்டா இருக்கும் கண்டிப்பா உங்க வீட்ல இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்